ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் அண்ட் ஒர்க். இன்றைக்கி வந்து நம்ம நம்பர் சீரீஸில் நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். கிராஸ்செட்டிங்கில் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நம்பர் சீரீஸ் பிளேலிஸ்டில் வந்து இந்த 0 to 9 வரைக்கும் நம்பர் போட்டுட்டேன். இதுதான் நம்மளோட லாஸ்ட் நம்பர், நம்பர் 8. ஓகே, 6 செய்யும் போதே 6 வந்து அப்படியே நீங்கள் அப்சைட் டவுனாக வச்சிங்கன்னா 9 வந்துடும். ஓகே, ஆல்ஃபபெட் சீரீஸும் போட்டிருக்கிறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் யான் எடுத்துருக்கிறேன், உள்ளன் நூல். ஓகேவா, நான் எடுத்துருக்கிறது வந்து 100% அக்ரலிக் யான். யானோட வெயிட் வந்து 3. நீங்கள் எனி டைப் ஆஃப் யானுமே எடுத்துக்கலாம். சைஸஸ் வந்து தான் மாறும், ஷேப் வந்து இதே தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.5 mm. ஓகே, 3.5 mm. சிசர்ஸ், நெக்ஸ்ட் யான் நீடில். ஓகே, வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராஸ்செட்டிங் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா என்னோடய இப்போ வீடியோவில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் பேசிக்ஸ் லெசன்ஸ் கிராஸ்செட்டிங்கில் வந்து நான் நடத்தியிருக்கிறது, அதோடய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பிகினர்ஸ் கூட இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட். ஓகே, ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் செயின் 36. ஓகே, செயின் 36, 36, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36. ஓகே, ஃபவுண்டேஷன் செயின் வந்து 36 போட்டிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இது, இந்த ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயினில் 2 times டபுள் குரூஷே பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த செயினில். ஓகே, டபுள் குரூஷே பண்ண யான் ஓவர், ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 loops இருக்கும், ஃபஸ்ட் 2 loops, செகண்ட் 2 loops, அகெயின் சேம் ஸ்பேஸில் 1 more time டபுள் குரூஷே. ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் வந்து 2 times டபுள் குரூஷே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 10 chainsக்கு வந்து 2 times டபுள் குரூஷே பண்ணணும். ஒவ்வொரு செயின்லேயுமே நெக்ஸ்ட் 10 chainsக்கு 2 times டபுள் குரூஷே பண்ணணும். 1 same stitchில் அகெயின் 1 more time டபுள் குரூஷே, செகண்ட் டைம் 1, 2, தேர்ட் டைம் 1, 2, ஃபோர்த் டைம் 1, 2, ஃபிஃப்த் டைம் 1, 2, சிக்ஸ்த் டைம் 1, 2, செவன்த் டைம் சேம் ஸ்டிச்சில் 1 1 time, 2 2 times டபுள் குரூஷே 1 பண்ணியாச்சு. 2, 8th டைம் 1, 2. ஓகே, 9th டைம் 1, 2, லாஸ்டா 10th டைம் 1, 2. ஓகே, இந்த மாதிரி கர்வ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்
ஃபோர் செயின்ஸுக்கு ஒன் ஒன் டைம் மட்டும் டபுள் குரூஷே, நெக்ஸ்ட் ஃபோர் ஸ்டிச்சஸ் ஆர் செயின்ஸுக்கு ஒன் ஒன் டைம் டபுள் குரூஷே, ஒன் நெக்ஸ்ட் செயின் டூ நெக்ஸ்ட் செயின் தேர்ட் டைம் த்ரீ லாஸ்டாக ஃபோர்த் டைம் ஒன் டைம் டபுள் குரூஷே. ஓகே, ஃபோர் ஸ்டிச்சஸ்க்கு ஒன் ஒன் டைம் மட்டும் டபுள் குரூஷே பண்ணியிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா டபுள் குரூஷே டுகெதர் பண்ணணும் எண்டு வரைக்கும். ஓகேவா, டபுள் குரூஷே டூ டுகெதர் பண்ணணும். கடைசியாக நம்ம ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ண செயின் வரைக்குமே இதை ஒன்று தான் ரிப்பீட் பண்ணணும், டபுள் குரூஷே டூ டுகெதர். ஸோ டபுள் குரூஷே டூ டுகெதர்னா டபுள் குரூஷேக்கு மாதிரியே நீங்கள் பண்ணி ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூ லூப்ஸை மட்டும் எடுங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகெயின் யான் ஓர் பண்ணி டபுள் குரூஷே மாதிரியே நெக்ஸ்ட் செயினில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். ஃபோர் லூப்ஸ் இருக்கும், ஃபஸ்ட்டு டூ லூப்ஸை மட்டும் வெளியிடுங்க. த்ரீ லூப்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் த்ரீ லூப்ஸையும் வெளியெடுத்துருங்க. ஓகே, இதுதான் டபுள் குரூஷே டூ ஸ்டிச்சஸ் டுகெதர். ஆக்சுவலாக டூ ஸ்டிச்சஸை வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சாக மேக் பண்ணுறது தான் டபுள் குரூஷே டூ டுகெதர்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அகெயின் இதே தான் நம்ம எண்ட் வரைக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ டபுள் குரூஷே டூ டுகெதர், லாஸ்ட்டாக டூ செயின்ஸ் உங்களுக்கு லெஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் ஃபவுண்டேஷன் செயின் கரெக்டாக 36 போட்டிங்கன்னு மீனிங். ஓகேவா, ஸோ லாஸ்ட்டாக டூ ஸ்டிச்சஸ்லேயும் டபுள் குரூஷே டூ டுகெதர். ஓகே, டபுள் குரூஷே டூ டுகெதர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது நம்ம எயிட் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போது கரெக்டாக இந்த மிடில் பார்ட்டில் அட்டாச் பண்ணால் எயிட் ஓவர் ஆயிரும். இங்கே பாருங்கள், மேல் பார்ட் இது, கீழ் பார்ட். ஸோ நம்ம இப்போ ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ணிட்டோம்னா நமக்கு நம்பர் எயிட் ரெடி ஆயிரும். ஓகே, நம்ம இப்போ இதோட முடிச்சிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒர்க்கை வந்து இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம என் பண்ணியிருப்போம்ல, இப்படி என் பண்ணியிருப்போம். ஓகே, இப்படி கொஞ்சம் டேர்ன் பண்ணிவிட்டு எங்கே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல ஒன் ஒன் டபுள் குரூஷே, ஃபோர் ஸ்டிச்சஸ்க்கு ஒன் ஒன் டபுள் குரூஷேன்னு சொல்லியிருந்தேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் குரூஷே டூ டுகெதர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளோட ஃபோர் டபுள் குரூஷேஸ். ஓகே, இந்த ஃபோர் டபுள் குரூஷேல இந்த இடத்துல யானை நீங்கள் விட்டுருங்க, ஜஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த டபுள் குரூஷேல ஹூக் இப்படி இன்சர்ட் பண்ணி யானை பேக்வர்ட்ஸாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க, இழுத்துட்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட், இந்த டபுள் குரூஷியோட போஸ்டர் இருக்குல்ல, அதில் ஜஸ்ட் அப்படியே சென்ட்ரலில் நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டிச் மாதிரி உங்களுக்கு போகும். இந்த இங்கே தெரியுதா, ஜஸ்ட் மிடில் ஆஃப் தட் டபுள் குரூஷி இன்சர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோர் டபுள் குரூஷியில் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் மிடலில் இன்சர்ட் பண்ணி பேக் சைடு வழியாக யானை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி இந்த ஸ்டிச்சையும் கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச், அகெயின் ஒன் மோர் ஸ்லிப் ஸ்டிச். இந்த ஸ்லிப் நாட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இருக்கிற டபுள் குரூஷே இருக்குல்ல, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அகெயின் யானை பேக்வர்ட்ஸாக கிராப் பண்ணி பேக் சைட்லேருந்து கிராப் பண்ணி ஃப்ரண்ட் சைட் கொண்டு வாங்க. ஓகே, ஸோ எயிட்டோட டாப் வந்து நம்ம தச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம இங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே ஃபோர் டைம்ஸ் டபுள் குரூஷே பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு ஒரு ஸ்டிச்சில் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஒன் டூ த்ரீ, இது ஃபோர்த்து ஸ்டிச். அகெயின்
இந்த ஃபோர்த்து ஸ்டிச்சோட மிடில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஜஸ்ட் மிடில் இன்செர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதை இங்கே சேர்த்து பண்ண போகிறோம். இந்த ஃபோர்த்து டபுள் குரூஷே இருக்குது பார்த்தீங்களா, கடைசியாக அதில் வந்து ஹூக்கை இப்படி இன்செர்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டிச்சில் இங்கே மேலே உடைய ஹூக்கை இன்செர்ட் பண்ணணும். ஹூக்கை இப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வி ஸ்டிச், இதில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இருக்கிற டபுள் குரூஷே இருக்குல்ல, அதுக்குள்ளேயும் ஹூக்கை இப்படி இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஓகே, யானை கிராப் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒன் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் லாஸ்டாக இந்த செயின் அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர் டபுள் குரூஷேல அகெயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, யார்ன் வந்து லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட நம்பர் 8 ஓவர். ரிமைனிங் யார்ன்ஸை வந்து நம்ம யார் நீடில் ஹெல்ப் வச்சு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட நம்பர் 8 ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்பர் வந்து நமக்கு எதுக்கு யூஸ்னால், இப்போ கூட நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து 1000 எல்லாமே நான் வந்து கிராச்செட்டிங்கில் தான் நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் வந்து போட்டு பேக்ட்ராப் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி டெக்கர் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். பர்த்டேஸ் அதுக்கு வந்து நம்ம பர்த்டே இயரை வந்து நம்ம கிராச்செட்டிங்லேயே வந்து நம்பர்ஸ் பண்ணி பேக்ட்ராப் இல்லைனா கேக் டாப்பராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.